நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். காம இச்சை காரணமாக பொது இடத்தில் பெண்களிடம் தவறாக நடந்து கொண்ட பல்லாவரம் பெருமாள் கோவில் பூசாரி அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். சாலையில் நடந்து செல்லும் இளம் பெண்களை குறிவைத்து அவர்களிடம் ஆண் உறுப்பை காட்டுவது, மார்பகத்தை தொடுவது, பின்னால் தட்டுவது என காமலீலைகளை அரங்கேற்றி வந்த பூசாரியை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை பழைய பல்லாவரம் பெருமாள் கோயில் தெருவைச் சேர்ந்தவர்தான் பாலாஜி. வயது 30. இவர் புரோகிதராக பணிபுரிந்து வருகிறார். பாலாஜிக்கு 30 வயதாகியும் திருமணமாகவில்லை. இவர் தினமும் நங்கநல்லூர், வோல்டாஸ் காலனி, எஸ்பிஐ காலனி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் நடந்து செல்லும் இளம் பெண்களின் முன்பு புல்லட் இருசக்கர வாகனத்தில் சென்று தன்னிடம் இருக்கும் ஆண் உறுப்பை காட்டுவது, பெண்களின் மார்பகத்தை தொடுவது, பின்புறத்தை தட்டிவிட்டு செல்வது என தொடர்ந்து பாலியல் ரீதியான அத்துமீறல்களை செய்து வந்துள்ளான். தொடர்ந்து பெண்களிடம் அத்துமீறிய அநாகரிக செயலில் ஈடுபடும் புரோகிதர் குறித்து பலவந்தாங்கல் போலீசாருக்கு பல புகார்கள் வாய்மொழியாக வந்த வண்ணம் இருந்தது. இந்த சூழ்நிலையில்தான் உளவுத்துறை போலீசாரும் இது தொடர்பாக சில விசாரணைகளை சேகரித்து சட்டம் ஒழுங்கு ஆய்வாளரான சிவகுமாரிடம் கொடுத்துள்ளனர். அதன் அடிப்படையிலும் சிசிடிவி காட்சிகள் ஆதாரத்தின் அடிப்படையிலும் இருசக்கர வாகன எண்ணை வைத்து புரோகிதரான பாலாஜியை போலீசார் கைது செய்தனர். அவர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் பாலாஜியை நீதிமன்ற நடுவர் முன்பு முன்னிறுத்தி தற்போது சிறையிலும் அடைத்துள்ளனர்.